மேலும் சிஎஸ்கே என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. ஜேஎஸ்கேல இருக்க நம்ம ஹாரி ப்ரூக்கை எப்படியாவது ஐபிஎல் 2023க்கு கூட்டு வந்துருங்க. என்ன ப்ரோ நம்ம சொன்னே எப்படி கூட்டு வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி கேப்பீங்க. எஸ், ஹாரி ப்ரூக் வந்து சிஎஸ்கேக்கு வர சான்சஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரி ப்ரூக் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிளேயர், அவரோட டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். ஹாரி ப்ரூக் சிஎஸ்கே கார்டுனா எங்க ஆட முடியும் அப்படின்றதையும் பார்ப்போம். சோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாள் நம்ம சேனல்ல மெம்பரா யாருமே இல்லாம இருந்தாங்க. இப்ப பிஜிஎம் கிங் ப்ரோ வந்து மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காரு. சோ லைவ்ல இருந்திருந்தா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். சோ இப்ப வீடியோல சொல்லிக்கிறேன். தேங்க் யூ பிஜிஎம் கிங் ப்ரோ ஃபார் யுவர் மெம்பர்ஷிப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த ஹாரி ப்ரூக்? ஃபேஃப் வந்து இவர் ஆட்டத்தை பார்த்தா ஏபிடி வில்லியர்ஸ் ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இவரை பத்தி பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் வந்து ஒரு இங்கிலாந்து பிளேயர் அண்ட் இவருக்கு 23 வயசு தான் ஆகுது. அண்ட் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் வந்து இங்கிலாந்து அண்டர் 19 வந்து கேப்டன்சியும் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டிங் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். ஸோ நம்ம பீடாக் சொன்ன மாதிரி தான், பேட்ட வேலனாவும் இருக்க முடியும், காலியாகவும் இருக்க முடியும். ஸோ இன்னிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுற பிளேயர் தான் இந்த ஒரு ஹாரி ப்ரூக். சோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பாகிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ்ல இப்போதைக்கு மொத்தம் 3 மேட்ச் ஆயிருக்கு. அந்த 3 மேட்ச்லயுமே சும்மா வெறித்தனமா ஆடி வச்சிருக்காரு. சோ 3 மேட்ச்ல 154 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் அட் எ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 194. சோ அந்த 3 மேட்ச் ஆவரேஜ் பார்த்தாலே 50-50-50 வந்துருது. அண்ட் ரீசன்ட்டா 3rd T20ல அவர் ஆடின ஆட்டம் வந்து பியூர் மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங்கா தான் இருந்துச்சு. சோ இப்போதைக்கு கன்ஃபார்மா நம்ம JSK-க்கு ஒரு அசெட்டா இருக்க போறாரு இந்த ஹாரி ப்ரூக் குவிக் ஃபயரா கொஞ்சம் ரன்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாருனா ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும் நம்ம இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி கொண்டு போக. சோ இது வந்து என்னோட ஒபினியன் தான். இது கூட நீங்களும் ஒத்து போவீங்களா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஹாரி ப்ரூக் எடுக்க எந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை டிராப் பண்ணுவீங்க அதையும் மறக்காம சொல்லுங்க. ஆனா ப்ரூக்கோட பேட்டிங்க பாக்குறதுக்கு உண்மையிலேயே செம பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி கிளீன் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பாலா இருக்காரு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. அண்ட் இன்னொரு வந்து உங்களை பாக்குறேன். லைக்க கொடுங்க, லைக்க கொடுங்க. பை கைஸ்.